இந்த சேனலில் வரும் கண்டென்ட்கள் போட்டோ எதுவும் இந்த சேனலுக்கு சொந்தமானதல்ல. இது அனைத்து மற்ற இடங்களில் இருந்து எடுக்கப்படுவது. அதனால் இந்த கண்டென்ட்களுக்கு நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இது ரியாக்ட் சென்சார். இங்க நம்ம ரியாக்ட் மட்டும் தான் பண்ண போறோம். என்னது இது? சுத்தமா கண்ணுக்கே தெரியல. பாருங்களேன், இந்த மீன் அப்படி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மீனு கடையில் ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சுருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்டுடைய லைன்ஸ்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. எப்படி? எப்படி இந்த மீன் சாப்பிடும்? இதோட ஆர்கன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அப்போ இது சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே அந்த குடல்குள்ளெல்லாம் போகிறது, அது எப்படி தெரியும்னு தெரியல. இதை பார்க்கும் போதே இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது. சப்போஸ் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்கன்னு வைங்க, சூரிய வெளிச்சம் போட்டு இது ரெஃப்ளெக்ட் ஆனால் மட்டும்தான் இங்கே ஒரு மீன் இருக்குது அப்படின்னே தெரியும். ஏன்னா இது இன்விசிபிள் மேன், இல்லை அது இன்விசிபிள் மீன். இது பிடிச்சி மீன் குழம்பு வச்சா மீன் சட்டியில் இருக்கிறதே தெரியாது. இதோடைய பேர் என்னென்னா leptocephalus. லேப்டாப் பிளஸ். என்னடா பேர் வச்சிருக்கீங்க? லேப்டாப் பிளஸ் டோரா 615. இது டீப் சீல இருக்கக்கூடிய ஒரு ஈல் மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆபத்து வரக்கூடிய அந்த டைம்ல மட்டும்தான் இப்படி டிரான்ஸ்பரண்டா மாறுமா? இது வளர்ற வரைக்குமே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய கண்ணு எலும்பு மட்டும்தான் கொஞ்சம் விசிபிளா தெரியுது. இது எப்ப ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு உணருதோ அப்ப மட்டும்தான் இந்த மாதிரி நார்மல் மீன் மாதிரி மாறுமா. கொஞ்சம் சேஃபா நம்ம இல்ல, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு தெரியற சமயம் இது டிரான்ஸ்பரண்டா மாறிடுமா? பயங்கரம் இல்ல? என்னடா வெறும் மீன் தொட்டி வச்சிருக்க, அதுக்குள்ள மீன் இருக்குடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர்த்தை ஏமாத்தி இந்த உலகத்துக்குள்ள இன்விசிபிளா சுத்திட்டு இருக்கக்கூடிய சில கிரியேச்சர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை டைரக்டா ரியாக்ட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் வீடியோ கொடுக்க போறோம் வித் ஃபன்னோட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி, வெல்கம் டு தி ஷோ. இங்க பாருங்களேன், இலையில பேப்பர் கட்டிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் இலைக்கு நடுவில் போய் நின்றுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியாது. இதோடைய ஸ்கின்னு, டெக்ஸ்சரு, வெயின்ஸு எல்லாமே அப்படியே இலை மாதிரி இருக்கு. You are what you eat definitely applies here. They blend in with their food, which is also their home. பா, இது பயங்கரமான ஃப்ராடா இருக்கும் போல் இருக்கு. எந்த பிராணியோட கண்ணிலையும் மாட்டி நம்ம செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நாள் வந்து மரத்தில் இலையோட இலையாகவே இருக்குமா, அது கொஞ்சம் கூட அசையாமே அப்படி இருக்குமா? அதே மாதிரி காத்தடிக்கிறப்ப எப்படி இலை ஆடுமோ அதே மாதிரி இது வேணும்னே ஆடுமோ? ஷேய், பயங்கரமான ஃப்ராடா இருக்கும் போல. இது பாக்குறது இலை மாதிரி இருக்கு. என்னடா இலை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கிட்ட போனீங்க அப்படின்னா அதுக்கு கை கால்லாம் முளைச்சு நடந்து போகும். இது பார்க்க இந்த ஆதாம் மரத்துல, சாரி, இந்த பாதாம் மரத்தில் இருக்கிற இலை மாதிரி இருக்குல்ல, ஏசியா ஆஸ்திரேலியா மாதிரியான இடத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பச்சை பசைன்னு இருக்கிற இலை மாதிரி இருக்கும், இல்லைன்னா காஞ்ச இலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர்லயே இருக்கக்கூடிய இலைங்களோட தான் இது இருக்குமா? பிக்மி சிஹாஸ், கடல் குதிரை, இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய கடல் குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ஏதோ கீ செயின் பொம்மை மாதிரியே இருக்குது, அவ்வளோ குட்டியாக இருக்கு. கடுகு சிறுசாக இருக்குன்னு பார்க்குறியா? காரம் ரொம்ப கடுசாக இருக்குமடா. இதுவும் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே அந்த என்விரான்மெண்ட்டோடு சேர்ந்து மெர்ஜ் ஆனதுனால இது வேட்டையாட வர்றதுங்களாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுமா? இது பாருங்களேன், இது அப்படியே பயங்கர சின்னதா, அதுவும் இது எந்த இடத்துல இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. இது நகரில் அப்படின்னு சொன்னால் இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பொதுவாகவே கடல் குதிரைங்களில் ஆண் கடல் குதிரைங்க தான் குட்டி போடும். இதை பத்தி சர்ச் பண்ணதுல ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த பவளத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட கலரு, ஷேப்பு எல்லாமே இருக்கு. இதனால சயின்டிஸ்டுகளுக்கு ஒரு டவுட் வருது, இங்க இருக்கக்கூடிய பவளங்கள்லாம் இந்த கடல் குதிரை மாதிரி இருக்கா, இல்ல இந்த கடல் குதிரை அந்த பவளங்களை மாதிரி மாறுதா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் பவளத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆரஞ்சு கலர் கடல் குதிரைங்களை எடுத்து ஒரு டேங்க்ல போட்டு வைக்கிறாங்க. அந்த டேங்குக்குள்ள ஆரஞ்சு கலர் பவளத்தெல்லாம் வைக்கிறாங்க. இந்த ஆரஞ்சு கலர் கடல் குதிரைங்க இனப்பெருக்கம் பண்ணுது. இதுக்கப்புறம் இதுங்களோட குட்டிங்க எல்லாத்தையுமே எடுத்து வேற ஒரு டேங்க்ல வச்சு அந்த
அந்த டேங்க்ல வயலட் கலர்ல இருக்கக்கூடிய பவளத்தை வைக்கிறாங்க. இதோட ரிசல்ட் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது என்னன்னா வளர்ந்த அந்த குட்டிங்க வயலட் கலர்ல இருந்திருக்கு. அதுவும் பாக்குறதுக்கு அங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பவளம் மாதிரியே இருந்திருக்கு. அதே கலர்ல, அதே மாதிரியான பம்பு, அதே மாதிரியான ஸ்கின் அப்படி இருந்திருக்கு. ஆனா பயங்கரமான விஷயம் இல்ல இது. அதுக்கேத்த மாதிரி அப்படியே மாறுறது இயற்கை போல ஆச்சரியங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் அப்படின்னு இதை பார்க்கும்போது புரியுது. சட்டானிக் லீஃப் டெய்ல்டு கிக்கோவா, என்ன சாத்தானின் இலை வால்பள்ளி. இதை பார்க்கும்போது காஞ்ச இலையில செஞ்ச உடக்கா மாதிரியே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பள்ளி மடகாஸ்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மாறு வேஷம் போடுறதுல பயங்கரமான கில்லாடி அப்படின்னு சொல்றாங்க. பச்சவந்திக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்கக்கூடிய இதோட பேரு தான் ஈரோப்ளட்டஸ். இது ஒரு பள்ளி இனத்தை சேர்ந்தது. இது நம்ம முன்னாடி பார்த்த அந்த லீஃப் இன்செக்ட் மாதிரியே தான். இது வேட்டையாடுறதுக்கு எதனாச்சும் வருது அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாம ஒரு பொருளை போயிட்டு அப்படியே ஐக்கியம் ஆயிடும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா உலகத்திலே இப்படி ஒரு பள்ளி இருக்கு அப்படிங்கறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். இதை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, என்னன்னா டீஃபாரஸ்டேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால இதோட இனங்கள் வந்து அழிஞ்சுகிட்டே வருதான். மலர் பூச்சி, இது என்ன பூவா பூச்சியானே தெரியல, அந்த அளவுக்கு இது இருக்கு. ஆனா இது பார்க்க கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி அழகா இருக்குல்ல. ஓ மை காட், இது அழகா இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பூவை அப்படியே காப்பி பண்ணுமா. இந்த விஷயத்தை இது தெரியாம பண்ணல, ரொம்பவே நல்லா தெரிஞ்சுதான் பண்ணுது. இது ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துக்குமா, அது பாக்குறதுக்கு இந்த பூ மாதிரியே இருக்குமா. இந்த பூல இருந்து தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி எதனாச்சும் அந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்ணிமிக்கிற நேரத்துல அதை வேட்டையாடிடுமா. சொல்ல போனா இது பள்ளியெல்லாம் கூட வேட்டையாடும் அப்படின்னு சொல்றாங்க. வெரி டேஞ்சர் ஏன் இந்த நண்டு ஒரு தினுசா இருக்கு. ஓ மேக்கப் போட்டு, என்னடா இது நண்டு. நாம் பார்த்ததுலே மனுஷங்களுக்கு அடுத்து மாறு வேஷம் மேக்கப்லாம் போடக்கூடிய ஒரு உயிரினத்தை இப்பதான் பாக்குறேன். இந்த நண்டு அது இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறாது. அதுக்கு பதில் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி இது மேக்கப் போட்டுக்குமா. இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கடல் பாசி, இந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி செடிங்க, பவளம், இது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு மேல வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கும். இந்த மேக்கப்பை போட்டு முடிச்சுட்டு அது ஒரு இடத்துல போய் உக்காந்துக்குமா, பாக்குறதுக்கு இந்த பாசி பவளம் மாதிரி இருக்குமா. இப்படி இது பாக்குறதுக்கு நண்டு மாதிரி இல்லாம கடல் பாசி மாதிரி இருக்கிறதுனால பல பறவைங்க கிட்ட இருந்து இது எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. இந்த நண்டு அங்க இருக்கக்கூடிய இந்த பவளம், இந்த செடியெல்லாம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதுக்கு மேல வச்சுக்குமா. வைக்கும் போது இதோட உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முடியா இருக்குமா. இப்படி இதுக்கு மேல வைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இதோட முடி வந்து அப்படியே டைட்டா புடிச்சுக்குமா. இப்படிதான் இது மேக்கப் போட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. அதாவது சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்ததுலே ஒரு ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு பைப்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். என்னடா இது மண்டை, ஏண்டா பரதேசி நாய, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிடா, இது எங்க ஸ்டைல். அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்டோன் ஃபிஷ், கல் மீன். கல் மீனா, பேரை பாருங்களேன், கல்மீன் வச்சிருக்காங்க. இந்த தோசைக்கல்ல போட்டு சுட்டு தருவாங்களே, எனக்கு தெரிஞ்ச அதுதான் கல்மீன் டேஸ்டா இருக்கும். ஆடா கொடுமை, இதானா அது. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் தான், இது மீன் மாதிரி இல்ல, அதை வச்சு சுடுற தோசைக்கல் மாதிரி இருக்கு. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. கல்லை பார்த்தா மீனை காணும், மீனை பார்த்தா கல்லை காணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது கடலுடைய தரையில் இருக்குமா யாருக்குமே தெரியாதான், கொஞ்சம் புதஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீன் ரொம்ப 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 ஆபத்தான விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மீனா இருக்கு. வேற எதனாச்சும் மீன் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது கல்லு மாதிரி இருக்கக்கூடிய இந்த மீன் டக்குன்னு விஷத்தை பாய்ச்சி அந்த மீனை கொண்டு வேட்டையாடுமா. அப்புறம் அப்புறம் என்ன, டின்னர் தான். கல் மீனு சொன்னதுக்காக கல்லை வறுத்து மசாலா போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணா மறுநாள் கல்லறையில பூ வைக்கிற நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம். அந்த அளவுக்கு இதுல விஷம் இருக்கு. இது பொதுவாகவே பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா இது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு இந்த பிராணா படத்துல வர மாதிரி கொடூரமா தான் இருக்கு. ஆனா இதை பார்த்தா யாரும் மீன் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். வெரி டேஞ்சரஸ் கிரியேச்சர். இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு குச்சி இல்ல பூச்சி, குச்சி பூச்சி நல்லா இருக்குல்ல, குரூட்டுடைய மினியேச்சர் மாதிரி இருக்கு. I am
இதெல்லாம் எங்க இருக்கு? நம்ம உலகத்துல தான் இருக்கா? பார்க்கவே வித்தியாச வித்தியாசமா இருக்குல்ல. நல்ல கார சேவலுக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கு. இதோடைய ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கை கால்லாம் உடஞ்சிருச்சு இல்ல பிஞ்சிருச்சுனாலும் இதோட கை காலம் மறுபடியும் இது ரீஜென்ரேட் பண்ணிக்குமா, மறுபடியும் இது முளைக்க வச்சுக்குமா, பள்ளி வால் மாதிரி. இதுங்க ஏசியா, யூரோப், சவுத் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரில தான் இருக்குமா. ஓடிபோயிருமா. பிரேயிங் மேண்டிஸ், குடும்பி பூச்சி. இது பார்க்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், நாலு கால், பட்டர்ஃப்ளை ரெக்கு, கை, கொடுக்கு, மூஞ்ச பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கு. இந்த போட்டோவை பாருங்களேன், ஜோடியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி. ஆனால் இதை பார்த்தா ஏதோ ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்குதுல்ல. இந்த அனிமேஷன் படத்தில் இந்த கிரியேச்சர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்களே அதே மாதிரி இருக்கு. ஆனால் கொடுக்கெல்லாம் வச்சிருக்கு பாருங்களேன். புள்ளபூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். சரி, முன்னாடி இருக்கு அது ரெண்டு கை கிடையாது, அது ரெண்டும் கால். மொத்தம் இதுக்கு ஆறு கால் இருக்கு. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு காலை வச்சுதான் அது இறையை வந்துட்டு பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் மற்ற பூச்சிங்களுக்கு இல்லாத ஒரு ஃபீச்சர் இதுகிட்ட இருக்கு. இது மனுஷங்களை மாதிரியே 180 டிகிரிக்கு அதோட தலையை திருப்பி பார்க்குமா. தா இப்படி யாரும் வரமாட்டல. இது ஒரு இடத்துல போயிட்டு பூ மாதிரி செடி மாதிரி நின்று சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஏமாத்தி அதுங்க கிட்ட வர நேரமா பார்த்து கபகனு வேட்டையாடி கொண்டுருவோம். பாக்குறதுக்கு வெட்டு கிளி மாதிரி இருக்கு, ஆனா பயங்கரமான ஆளா இருக்கும் போல. அடங்கோக்கமக்கா, இதை பாக்குறதுக்கு இந்த மரத்திலிருந்து காஞ்சி போய் கீழே விழுந்த இலை மாதிரி இருக்குல்ல, அதுதான் கிடையாது. இது ஒரு பட்டர்ஃபிளை. நானும் இப்படிதான் ஏமாந்தேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இது அதிகமா இந்தியா ஜப்பான்ல இருக்கக்கூடிய டிராபிக்கல் ஏரியாவில தான் இருக்குமா. இது நல்ல ஹைட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பறக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்றாங்க. எதனாச்சும் ஒரு பறவை கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம மாட்ட போறோம் அப்படின்னு நினைச்சது அப்படின்னு சொன்னான். இது ரொம்ப ஃபாஸ்டா அதுகிட்ட இருந்து பறந்து போய் இலையெல்லாம் கொட்டி கிடக்கிற இடத்துல இலையோட இலையா போயிட்டு செட்டில் ஆயிடும். இதை துரத்துக்கிட்டு வந்த பறவை எங்கடா இங்க இருந்து பறந்து போன பட்டாம்பூச்சி காணா போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமான மன விரத்தியில சோகத்துல அந்த இடத்த விட்டு போயிருமா. இப்படிதான் இதை வேட்டையாட வரவங்க கிட்ட இருந்து இது தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல இது இலை மாதிரியே இருந்து எல்லாத்தையும் பிராங்க் பண்ணிக்கிட்டு மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்பாட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் எ ஃபன்.